கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டையில் அமைந்துள்ள கிறிஸ்துவ லூதரன் நூற்றாண்டு திருச்சபை ஆலயத்தில் பாவங்களை நீக்கி இரட்சிக்கும்படியாக சிலுவையில் அறையும்படி தன்னை ஒப்பு கொடுத்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்பு. மனித குலத்தின் பாவங்களை மன்னித்து உலக மக்கள் யாவரையும் இரட்சிக்கும்படியாக கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இயேசு, யூத மன்னன் பிலாத்வால் சிலுவை தீர்ப்பு கூறப்பட்டு தலையில் முள்கிரீடம் அணிவித்து கல்வாரி மலைக்கு சிலுவையுடன் இழுத்து செல்லப்பட்டு சிலுவையில் அறைந்து கொள்ளப்பட்டார். இதனை நினைவு கூறும் வகையில் கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டை ஐஇஎஸ் எல்சி மிஷன் காம்பவுண்டில் அமைந்துள்ள கிறிஸ்துவ லூதரன் நூற்றாண்டு திருச்சபையின் சார்பில் போதகர் நிகேமியா தலைமையில் நடைபெற்ற சிலுவை பாதை நடைபெற்றது. இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமர்ந்து சென்றான். நினைவாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தோள்களில் பாரமான சிலுவையை சுமர்ந்து வந்த இயேசுவை பிளாத் மன்னனின் காவலர்கள் சாட்டையால் அடித்து இழுத்து வந்து சிலுவையில் அறைவது போன்ற நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றது. நகரின் பல்வேறு முக்கிய சாலை வழியாக சென்ற இந்த சிலுவை பாதையின் முடிவில் லூதரன் சர்ச்சையில் சிறப்பு திருப்பலிச்சியுடன் முடிவடைந்தது. இந்த நிகழ்ச்சியின் போது திருச்சபையின் பொறுப்பாளர்கள் மலர்வேந்தன், தயானந்தன், பால்ராஜ் மற்றும் சபையோர்கள் முன்னிலையில் ஜான் பாஸ்கர் குழுவினர்கள் சிலுவை பாதை காட்சிகளை சிறப்பாக செய்து காண்பித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக இருந்தது.